மறந்தே போயிட்டேன்டா, கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணி தரேன். ஓகேவா? நம்ம நூடுல்ஸ் வேக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு வீட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீட் நூடுல்ஸ், ஹக்கா நூடுல்ஸ் என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். 2 மினிட்ஸ் இது நல்லா ஹாட் வாட்டரில் வெந்ததுக்கப்புறமா இது ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கோல்ட் வாட்டரில் ஒரு தடவை போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். இன்றைக்கி நான் செசமி ஆயில் எடுத்திருக்கேன். நூடுல்ஸ் செசமி ஆயிலில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். 4-5 பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த நூடுல்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த பர்ன் கார்லிக் நூடுல்ஸில் இந்த கார்லிக் தான் ஹைலைட். இது நல்லா ப்ரௌன் ஆகும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே எண்ணெயில் நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் ரெட் பெல் பெப்பர், கொஞ்சம் ஆரஞ்சு பெல் பெப்பர், கொஞ்சம் கேரட், இந்த மாதிரி ஜூலியனாக கட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் ஸ்கேலியன்ஸோட ஒயிட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சா கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஆயிலே போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் உங்களுக்கு குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1 மினிட், ஒரு 50% இது குக் ஆனால் போதும். அப்போ தான் உங்களுக்கு நூடுல்ஸ்க்குள்ளே க்ரன்ச்சியாக கிடைக்கும். கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்து நாம் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து போகிறோம். நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோய் சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் இது கூட டொமேட்டோ சாஸ் பிடிக்கும்னா அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் பார்த்து சேர்த்துங்க. ஏற்கனவே நாம் க்ரீன் சில்லிஸ் போட்டிருக்கோம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஏற்கனவே நாம் வேக வச்சு வச்சுருக்கிற நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்படி எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு. இப்படி தான் நூடுல்ஸ் இருக்கணும். இது கூடயே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பூண்டு, கூடவே கொஞ்சம் க்ரீன் ஆனியன்ஸும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஹை ஹீட்டில் வச்சு இது வெஜிடபிள்ஸோட இந்த நூடுல்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 1 மினிட் நல்லா ஒரு டாங்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது நீங்கள் மிக்ஸ் ஆகும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மணம் கிடைக்கும். பாருங்கள், நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. அதோட நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.